हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनके नम्बर 13 वगैयान कोलुकट्टा रेसिपी दां पाकपोरं। 13 में रोम्बोमे डिफरेंट आना यूट्यूबर्स डिफरेंट टाइप्स कोलुकट्टा रेसिपी ट्राई पनीर कांगन रोम्बोमे एमिया रुकुं। वीडियो एंड वर स्किप पन्नाम पारेंग। उंगलुक्कु इदुल एंद कोलुकट्टा रेसिपी पिडिच्चिरुक्कुन्नु एनक्कु कमेंट सेक्शन सोल्लुंग। वीडियो स्किप पन्नाम पारेंग। इंद 13 यूट्यूबर्स लिंक वंदु ना डिस्क्रिप्शन शेर पन्रे, अवंग एल्लारुक्कुमे नींगा सपोर्ट पन्नुंग। वीडियो स्किप पन्नाम पारेंग। हेलो फ्रेंड्स, दियास वेल्ल पाल कोलुकट्टा रेसिपी दां पाकपोरं। தேவையான இன்கிரிடியன்ஸ்: 1 கப் அளவுக்கு இடியப்பம் மாவு, 1/2 கப் அளவுக்கு தேங்காய், பிஞ்ச் ஆஃப் சால்ட், சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரைஸ் ஃப்ளோரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பாயில் பண்ண நல்லா பாயிலான இந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம இடியப்பத்துக்கு மாவு பசிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பாலாக இது பண்ண போகிறோம், ரவுண்ட் பிடிக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பால் எடுக்கக்கூடாது, உள்ளே வேகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்மால் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மில்க் ரெடி பண்ண போகிறோம். ரெண்டாம் பால், தேங்காய் பாலில் ரெண்டாம் பால் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பு சாதாரண மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா குக் ஆகணும். குக் ஆகி வந்ததும் நம்ம கட்டி பால், ஃபர்ஸ்ட் பால் எடுத்துருப்போம்ல தேங்காய் பால், அதில் 1 கப்பை நல்லா ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 10 minutes மீடியம் ஃப்ளேவரில் வேக வச்சுக்கோங்க. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா விதவிதமாக கொழுக்கட்டை. ஸோ நான் வந்து நவால்தா பந்து, என் பேர் தீபா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தேங்காய் கொழுக்கட்டை பண்ண போறேன். இதுக்கு தேவையானது 1 கப் அரிசி மாவு, 1/2 முறி தேங்காய் துருவினது, வெல்லம் 2 உருண்டை, பாசிப்பருப்பு ஊற வச்சது, ஏலக்காய் 2 பொடிச்சது. சட்டி சூடானதுக்கு அப்புறமா வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். அரிசி மாவு போட்டு 1 பிஞ்சு உப்பு, கொஞ்சோண்டு தேங்காய்னா நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டையாக உருட்டினதை எடுத்து வச்சு பவுல் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த தேங்காவை வச்சு உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு இப்போ வேக வச்சு எடுக்கணும். லேசாக தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த கொழுக்கட்டையை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். சூப்பரான கொழுக்கட்டை செஞ்சு சாமி முன்னாடி வச்சாச்சு. ஸோ சமையலான ஹெல்த்தியான கொழுக்கட்டை, தேங்காவும் வெல்லமும் எப்பவுமே உடம்புக்கு நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வெரைட்டியாக கொழுக்கட்டை இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேர்ல்ட் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை எள்ளு கொழுக்கட்டை. பொட்டுக்கடலை எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலையை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 கப் தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வறுப்பட்ட பிறகு பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சர்க்கரை இலகி வந்துடும். அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கொதித்த தண்ணியை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்செடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ பூவரசம் இலையில் தான் பண்ண போகிறேன். இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து இலையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தையும் அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வாழை இலையிலையும் இதே மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு தட்டையும் உள்ளே வச்சுட்டு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதை பிரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இனிமேல் இதை பிச்சு பார்க்கலாம். நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பொட்டுக்கடலை எள்ளு கொழுக்கட்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் கொழுக்கட்டை நம்ம cooking.channel செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு நமக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுங்க, ரொம்ப தண்ணியே பிசையாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் பிசையாதீங்க. ஃபைனலாக இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்குங்க. ஸோ அப்போ தான் மாவு வந்து நமக்கு வந்து வெடிக்காமல் நல்லா வரும். அடுத்து நம்ம பூரணத்துக்கு 1 கப் திருவண்ண தேங்காவும் கட் பண்ண பாதாமும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்குங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ அதனால் டைட்டாக பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பீசஸையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நான் இன்றைக்கி 2 மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. மோல்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அதில் மாவை வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்தையும் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான சாக்லேட் கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கறனால ஒட்டாது, நல்லா நமக்கு வந்து அழகாக வரும். இதை நான் இட்லி பானையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். 7 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடும், நம்ம சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி சமையலேருந்து ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். 2 கப் வறுத்த ராகி மாவு, 1/2 கப் தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 3 ஏலக்காய் சர்க்கரையோட பொடிச்சு சேர்த்திருக்கேன், 1/2 கப் அளவு வெல்லம், 1/4 கப்புக்கு குறைவா தண்ணி சேர்த்து இது மாதிரி பாகை எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாகை வந்து ஃபில்டர் பண்ணிரலாம். இது ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கொழுக்கட்டை மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமா இருக்கும். இப்ப 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது நெய் சேர்த்துட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டைகளை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்ல தனியா பிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி வந்து ஸ்டவ்ல வந்து சிம்ல வச்சு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த பிடிச்ச கொழுக்கட்டை இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒன்னொன்னா எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் இது பாயில் ஆனாலே போதும், கரெக்டா இருக்கும் நமக்கு. இப்ப இது பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. ராகி கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் சேனல்ல வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். முதல்ல நம்ம அதுக்கு பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை வந்து பொடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எள்ளு வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து வெள்ளை கருப்பு எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசா, கசகசாவையும் எள்ளையும் மிதமான சூட்டில் வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது தேங்காவை இந்த மாதிரி நல்லா துருகி கடாயில போட்டு மிதமான சூட்டில் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பூரணத்துக்காக வறுத்து வச்ச எள்ளையும் கசகசாவையும் அதோட கொஞ்சம் 2 ஏலக்காயையும் சேர்த்து மிக்சி ஜாரில் வந்து ரொம்ப பவுடராக அரைக்காம லைட்டாக வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம பூர்ணத்துக்கு அரைச்சி வச்சிருக்க ஜாமானோட வெள்ளத்தையும் தேங்காயையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுறக்காக சுடு தண்ணி வந்து அடுப்பில் வச்சிருக்கேங்க. இந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம மாவில் லைட்டாக உப்பு சேர்த்து இந்த தண்ணியும் ஊற்றி கொழுக்கட்டைக்கு மாவு பசைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வாழை இலையில லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாழை இலையை வச்சு மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா வந்து சூப்பரான ஷேப்புக்கு கிடச்சிடும். பூர்ணத்தை உள்ளே வச்சு இலையை வந்து இப்படி மடிச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. அப்படியே இலையோடைய இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எவ்ரி திங் ஸ்பெஷல் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கார கொழுக்கட்டை. அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா உப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இன்னொரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 2 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி நெய் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொழுக்கட்டை அதில் வச்சு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கார கொழுக்கட்டை ரெசிபி ரெடி. கன்னியாகுமரி ஸ்பெஷல் சேனல்ல இருந்து மோதகம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து கூட 1/2 கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்து 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து காய்ச்சிக்கலாம். இதில் வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம் பாகுல. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி. இல்லை 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்து சின்ன சின்ன பவுல்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துட்டு உள்ளே பூரணம் ஸ்டஃப் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மோதகம் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஷிஸ் வேர்ல்ட் சேனல்ல இருந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் 1 கப் பச்சரிசி மாவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் 150 கிராம் வெல்லம் சேர்த்து அரை கப் தண்ணி ஆட் பண்ணி வெள்ளப்பாக ரெடி பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணி தனியா மறுபடியும் ஒரு கடாயில சேர்த்துக்கோங்க. அதுல 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1/2 கப் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் வறுத்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. இது லைட்டாக ஆறினதும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் ரெடி பண்ணி இட்லி தட்டில் நெய் தடவி நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மூங்க தால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் தண்ணி காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். இதில் வந்து பச்சரிசி வந்து கழுவி காய வச்சு அரைச்சி மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்த பவுடரை வந்து 250 ml சேர்த்திட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து 50 கிராம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி கெட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வெள்ளை நாட்டு சர்க்கரையை வந்து பாகு கச்சிட்டு அது கூட வந்து இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்திடலாம். தண்ணி இல்லாமல் கெட்டியாக சேர்த்துட்டு இது கூட வந்து ஏலம் சுக்கு தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இறக்கி ஏறலாம். இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுறணும். இப்போ வந்து இந்த மாவு வந்து அடியில் வந்து வட்டமாக தட்டிக்கணும். பேஸாட்டம் உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சிருந்தால் அதில் கூட பண்ணலாம், இல்லைன்னா வாழை இலையில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பால் கவர் இருக்குல்ல அதில் கூட பண்ணலாம். கையில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைமே கையில் வராது, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி கையில் பண்ணுற மாதிரி இருந்தால் கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நடுவில் அந்த பூரணத்தை வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி பானையில் வந்து வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். இட்லி பானையில் வச்சு இப்போ ஸ்டீம் பண்ணியாச்சு. நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக மதிகோமோட சார்பாக மூங்க தால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு ஜோஷாஸ் டைரி. வெந்தய கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில பவுடர் பண்ணிக்கலாம். 400 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். பட்டி இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 400 கிராம் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவுல வெந்தய பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். தென் தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மாவு. திருவி வச்சிருக்க கருப்பட்டியில் 50% கருப்பட்டியை வந்து இப்போ ஆட் பண்ணலாம். கருப்பட்டி போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலரில் வரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% கருப்பட்டியும் அகெயின் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாவு கட்டி தட்டாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். 100 ml தண்ணியில் 1 பிஞ்ச் உப்பு போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த தண்ணியை மிக்சரில் வந்து ஊற்றலாம். இதுதான் வந்து ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால நான் வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி வேணால் நீங்கள் இப்படி பண்ணலாம். நம்ம பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டையை வந்து இட்லி குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இட்லி குக்கரில் வைக்கிறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நம்ம எடுக்கிறப்பவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொழுக்கட்டையை வந்து வைக்கலாம். 20 மினிட்ஸ் வந்து வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்திருக்கு. இதான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி. ஃபைனலி வெந்தய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓட்ஸ் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சுடணும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ண கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூள் இல்லாமல் பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச ஓட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பிழிஞ்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எண்ணெயை போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி. ஆவியில் இந்த மாதிரி அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் அவிச்சு எடுத்துட்டா நம்மளோட ஓட்ஸ் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: எள்ளு, வெல்லம், கொழுக்கட்டை மாவு. எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. மிக்சியில் வெல்லம், எள்ளு, 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. சுடு தண்ணியில் உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இலையில் எண்ணெய் தேய்ச்சி ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா தட்டி பூரணம் வச்சு
உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை தேவையோ இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவு இலையில ஒட்டாம இருக்கிறதுக்கு அப்ப அப்ப ஆயில் தடவிக்கோங்க. எள்ளுக்கு பதிலா தேங்காய் பூர்ணம் கூட வைக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை மாவை இட்லி பாத்திரத்துல வச்சு 5 மினிட் வேக வச்சு. இப்ப நம்மளுடைய எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதுவரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வருகிற சனிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இதில் இருக்க 13 வகையான கொழுக்கட்டை ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். இதில் இருக்க யூடியூபர்ஸுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.